இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நீங்க செய்ய நினைக்கிறத விட நீங்க சரியானதை செய்யும் போது தேவன் அதை பாராட்டுறாரு. நீங்க மக்கள் கிட்ட இருந்து வெகுமதியை பெறாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க தேவனிடமிருந்து வெகுமதியை பெறுவீங்க. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். சரி, நாம அன்பின் வெவ்வேறு அம்சங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். மேலும் அதில் 9 காரியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அன்பை பற்றி கொஞ்சம் தெரியும்னு நினச்சிதான் நான் ரெண்டை மட்டுமே தயார் செஞ்சேன். அன்பு பொறுமையானது, அன்பு என்பது பாசம். நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அன்பு. அந்த அன்புங்கிற காரியத்தை சொல்ல தான் நான் முயற்சிக்கிறேன். தூய மனசாட்சியுடன் தூய்மையான இதயத்தில் இருந்து ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பது தான் தனது அனைத்து போதனை மற்றும் அறிவுரையின் முழு நோக்கமும் அப்படின்னு தீமோத்தேயு சொன்னார். மேலும் அன்பின் முக்கியத்துவத்தையும் மக்களை மன்னிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் புரிந்து கொள்ள தேவன் என்னை பயன்படுத்த அனுமதித்தால் மக்களை மன்னிக்க வேண்டும். இப்போ அன்புடைய மிக அழகான அம்சங்களை இதுவும் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். மேலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தேவனுடைய கிருபை நம் மீது இருக்கணும்னா மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கவும், வெறுப்பு மற்றும் கசப்பு மற்றும் மனக்கசப்பு இவைகளால் நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு காலையில் நான் சொன்னது மாதிரி நீங்கள் மன்னிக்க வேண்டியவர்கள், உங்கள் மன்னிப்புக்கு தகுதியற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். தேவனுடைய மன்னிப்புக்கு நாம் தகுதியற்றவர்கள். என் தந்தை என் மன்னிப்புக்கு தகுதியானவர் அல்ல, என் அம்மா என் மன்னிப்புக்கு தகுதியானவர் அல்ல, ஆனால் நான் ஒரு சிறந்த மனிதனாக இருந்தேன். ஏன், நான் தேவன் அவர்களை மன்னிக்கும் கிருபையை எனக்கு கொடுத்தார். தேவன் எனக்கு அருளிய மிக சக்தி வாய்ந்த காரியங்களில் ஒன்று என்னென்னா, அவங்கள மன்னித்து அவங்க முதியவர்களாக இருக்கும்போது அவர்களை கவனிச்சுக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இறக்கும் வரை நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியும். நான் உண்மையிலேயே சொல்ல விரும்புகிறது, முதியோர் இல்லத்துக்கு அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு முறை கூட நான் போனதே கிடையாது. ஸோ இதில் விருப்பப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இது கடமையை பற்றியது. பைபிள் சொல்லுது, உங்களை பெற்றவங்களை நீங்கள் கவனிச்சிக்கலன்னா நீங்கள் துரோகிக்கு சமம். நீங்கள் வளரும்போது அவங்க உங்களுக்கு நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லலை. ஆமென். உண்மை என்னென்னா, அவங்க உங்களுக்கு நன்மை செய்யலைன்னா தேவன் உங்களுக்கு கிருபையை வழங்கினா அதில் அதிக வல்லமை இருக்கும். உங்களை தவறாக நடத்தின ஒருத்தரை நேசிக்க கிருபை இருக்கிறது என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். அதாவது அது ஒரு அழகான விஷயம். நாம் பாவிகளாக இருந்தபோது இயேசு நமக்காக மரித்தார். ஆக நாமும் மக்களை மன்னிக்கணும். நம்மளால் அதை செய்ய முடியலன்னா தேவன் அதை செய்ய சொல்ல மாட்டார். இந்த மாநாட்டில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் தேவனோடு சேர்ந்து தேவனோடு தங்கி இருந்து உங்ககிட்ட இருந்த அந்த தேவையில்லாத காரியங்கள் நீங்கும் வரை வார்த்தையில் நிலைத்திருங்கள். இதற்கு மாறாக வாழாதீர்கள். அப்படி இல்லைன்னா தேவனுடனான உங்கள் நடையை இதை காயப்படுத்தும். அதை செஞ்சால் அது தேவனின் இதயத்தை காயப்படுத்தும். ஆக அன்பில் பல அம்சங்கள் இருக்கு. ஆனால் அன்பு முரட்டுத்தனமானது கிடையாது. அன்பு எப்பவும் எல்லாருக்கும் சிறந்ததை தான் தரும். அதை நான் விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சந்தேகத்துக்குரியவராக இருக்கிறதுக்கு பதிலாக சிறந்த நபர்களை எப்படி நம்புறதுங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டா, நீங்கள் எவ்வளவு துயரங்கள்லேருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறீங்க. நீங்கள் சிறந்ததை நம்பினாலும் அதெல்லாம் அற்பமானதாகவே இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. நான் சந்தேகத்துக்குரியவளாக இருந்தேன். எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் வளரும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தது, நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கிறாங்க. உங்கள் கிட்ட அன்பாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆக நான் எல்லா விஷயத்துலேயும் சிறந்ததை நம்பக்கூடிய இடத்துக்கு போக முடிஞ்சா இங்கே இருக்கிறவங்க நம்பலாம், மக்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய தயாராக இருக்காங்க. இல்லைன்னா மறைமுக நோக்கங்களால் உங்களை தாக்குறதுக்கு உந்துதல் பெறுகிறார்கள்.
அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் உண்மையிலேயே எரிச்சல் விட்டுறீங்க இல்லையா? ஸோ சிறந்த நபர்களை நம்புங்க. நீங்கள் அதை செஞ்சால் அது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே அன்பு ஒரு காலம் ஒழியாது, அது மனிதர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒருத்தரை நேசிக்கிறதுங்கிறது நீங்கள் எப்போ அவங்கள சுற்றியே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் என்னை தவறாக புரிஞ்சிக்க நான் விரும்பலை. ஒருத்தரை துஷ்பிரயோகம் செய்யணும் இல்லை தவறாக நடத்தணும் அப்படின்னு தேவன் உங்ககிட்ட சொல்லலை. அன்பு எப்போவுமே மக்களை அவர்களுடைய பிரச்சனைகள்லேருந்து மீட்கிறதில்லை. சில சமயங்களில் நீங்கள் மக்களை காப்பாற்றாமல் இருக்க அவங்கள அதிகமாக நேசிக்கிறீங்க. உங்ககிட்ட 35 வயசுள்ள பிள்ளை இருந்தால், அது இன்னும் உயிரோடு இருந்தால், நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவங்கள காப்பாற்றணும். ஒருவேளை நீங்கள் அதை செய்யாமல் இருக்கலாம். உங்கள் குழந்தைங்களில் ஒருத்தருக்கு உதவாமல் இருக்கிறது உலகத்திலேயே மிக கடினமான விஷயத்தில் ஒன்றா இருக்கலாம். நாங்கள் எங்கள் குழந்தைகளை நேசிக்கிறதால அதை விட கடினமான எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் சில சமயங்களில் நீங்கள் மக்களை சிக்கல்லேருந்து விடுவிச்சா அவங்கள சிக்கல்லேருந்து விடுவிச்சுட்டே இருங்க. அவங்க சரியானதை உருவாக்குற முடிவுகளை எப்படி எடுக்கிறதுன்றதை அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஆகவே சில சமயத்தில் நீங்கள் அவங்கள எழுப்புறதுக்கு மக்களை கொஞ்ச நேரம் காயப்படுத்தணும். உங்களுக்கு தெரியுமா அன்புன்னா என்னங்கிறத பற்றி உங்களை குழப்ப நான் விரும்பலை. அன்புங்கிறது மக்கள் உங்களை துஷ்பிரயோகம் செய்ய அனுமதிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அன்புங்கிறது அடிப்படையில் மக்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்கள பற்றி தவறாக பேசாமல் இருக்கிறது, தேவைப்பட்டால் அவங்களுக்கு உதவி செய்கிறது. அதைத்தான் நீங்கள் செய்யணும்னு தேவன் விரும்புகிறாருன்னு நீங்கள் நம்புகிறீங்க. உங்கள் பெற்றோரை கவனிச்சிக்கும்படி தேவன் என்கிட்ட சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். நான் அவங்க ரெண்டு பேரை மட்டும் பார்த்துக்கல, நான் என் விதவை அத்தையை கூட பார்த்துக்கிட்டேன். நான் என் மாமா கிட்ட அத்தையை பார்த்துக்குவேன்னு உறுதி அளித்தேன். ஒரு காலத்தில் நாங்கள் 3 பேரும் பணம் செலுத்தி நர்சிங் ஹோமில் இருந்தோம். என்னால் சொல்ல முடியும், அது எளிமையானதில்லை. ஆனால் தேவன் இது என் வாழ்க்கையில் அபிஷேகத்தை அதிகரித்ததுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊழியம் வளர்ந்ததாக நான் நினைக்கிறேன். நீங்கள் மக்களை நேசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்னது போல் நடக்கும். மறந்துடாதீங்க, நான் ஒருபோதும் செல்ல விரும்பலை. இது சரியான விஷயம்னு எனக்கு தெரிஞ்சால் நான் போனேன். நான் சரியானதை செய்யணும், ஏன்னா அது சரியானது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சரியானதை செய்யணும், ஏன்னா அது சரியானது. எப்படி தெரியுமா? நீங்கள் தேவனை நேசிக்கிறதால, நீங்கள் அதை விரும்புகிறதால இல்லை. ஆமென். இந்த நேரத்தில் என் ஆவியில் ஒரு உணர்வு வருது. உங்களில் சிலருக்கு இந்த மாநாடு மிக பயனுள்ளதாக இருந்தது, ஏன்னா நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கீங்க. நேர்மையாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. நீங்கள் வலி மற்றும் துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. அதே பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க. அதை விட இன்னும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. மேலும் இந்த வார இறுதியில் நான் சில பிரச்சனைகளுக்கு பதில்களை பெறணும்னு நீங்கள் தேவன்கிட்ட கூட சொன்னீங்க. பிரச்சனை என்னங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் தேவன் உங்களுக்கு காட்டியிருக்காரு. நீங்கள் அதனுடைய அடையாளத்தை இழக்க நான் விரும்பலை. இப்போது அன்பு பெருமைக்குரியதில்லை, அது அசிங்கமானதும் இல்லை, அது இழவில்லை, அது உயர்ந்த மனதுடையதும் அல்ல. யாரையும் விட அன்பு சிறந்தது அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. இது மற்ற நபர்களை குறைச்சி பார்க்காது. மேலும் பணிவுங்கிறது எல்லா நற்பண்புகளிலும் பெறுவதற்கும் தக்க வைப்பதற்கும் கடினமானது. ஏன்னா நீங்கள் தாழ்மையானவர்னு நினச்சா அது பெருமைக்குரியது. எத்தனை பேர் அதை உண்மையாக நம்புறீங்க? இது மிகவும் முக்கியமான விஷயங்களில் ஒன்று. தாழ்மை. இயேசு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்கள் ஆத்மாவை இலகுவாக்குவேன், விடுவிப்பேன், உங்கள் ஆத்மாவை புதுப்பிப்பேன், என் நுகத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள், நான் தாழ்மையும் சாந்தமும் இரக்கமும் தாழ்மையும் கொண்டவன். சாந்த குணமுள்ள நபர்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சாந்தமான நபர். பணிவுங்கிறது
மனத்தாழ்மைக்கு நெருக்கமான ஒன்று. ஆனால் ஒரு சாந்த குணமுள்ள நபர்னா பலவீனமான நபர்னும் எளிமையாக எதிர்கொள்ளலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாந்தம் பலவீனம்னு அர்த்தம் இல்லை, அது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள வலிமையை குறிக்கிறது. நீங்கள் நடவடிக்கை எடுக்க தகுதி உள்ளவருங்கிறது இது குறிக்கிது. ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிறத நீங்கள் தேர்வு செய்கிறீங்க, ஏன்னா அவர் நீங்கள் அதை செய்ய விரும்பலை. போர் சேவகரும் யூதாசும் அவரை அழைத்து செல்ல வந்தபோது இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சாந்தத்தை காட்டினார். பேதுரு, சுறுசுறுப்பாக இருந்த பீட்டர் அவனது வாளை உருவி போர் சேவகரின் காதுகளில் ஒன்றை வெட்டினான். பாவம், இயேசு தான் அதை மறுபடியும் ஒட்டணும்னு நினைக்கிறேன். மற்றும் இயேசு அவரிடம் சொன்னார், நான் விரும்பினால் 12 லீஜன்ஸை அழைக்க முடியும், என் பிதா அவங்களை அனுப்பி இதிலிருந்து என்னை விடுவிப்பார்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனால் நான் அதை செஞ்சிருந்தா, ஒருவேளை நான் அதை செஞ்சிருந்தா வேதவாக்கியம் எப்படி நிறைவேறும்? ஸோ 72,000 தேவதூதர்களுங்கிறது தான் 12 லீஜன்ஸ். ஸோ இயேசு சிலுவைக்கு செல்ல வேண்டியதில்லை, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு ஒரு சோதனை இருந்தது. மேலும் அவர் சாந்தத்தை தேர்ந்தெடுத்தார், கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள வலிமை. நான் மறுபடியும் உங்களை வந்து பிரசங்கிக்க போகிறேன். தடையின் வல்லமைன்னு அழைக்கப்படுற ஒரு செய்தி என்கிட்ட இருக்குது. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இயேசு மனிதகுமாரன் மற்றும் தேவனின் குமாரன், ஆனால் அவர் எங்களை புரிஞ்சிக்கிற ஒரு உயர் போதகர். ஏன்னா அவர் நம்ம போலவே எல்லா சோதனைகளையும் அகப்பட்டார், ஆனால் ஒருபோதும் பாவம் செய்யலை. நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அந்த முதியோரிலத்துக்கு நான் போகும்போது நான் எப்படி உணர்ந்தேன்னு இயேசுக்கு தெரியும். நீங்கள் உண்மையை தெரிஞ்சிக்க விரும்பினா, நான் அதை தவறாக கூறலைன்னா, நான் செய்ய நினச்சதை செய்யாமல் அவர் என்கிட்ட சொன்னதை செஞ்ச உண்மையை அவர் பாராட்டினார்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்கன்றதுக்கு பதிலாக, நீங்கள் சரியானதை செய்யும்போது தேவன் அதை பாராட்டுறாரு, ஆனால் நீங்கள் மக்களிடமிருந்து வெகுமதியை பெறாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து வெகுமதியை பெறுவீர்கள்ன்றது நிச்சயமான ஒன்று. பைபிள் சொல்கிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின் பலன் என்னோடைய கூட வருகிறது. எனவே இந்த விஷயங்களை செய்கிறது எப்பவும் எளிதானதில்லை. ஆனால் சாந்தம்ங்கிறது ஒரு அழகான விஷயம். நான் இயேசுவை பற்றி நினைக்கும்போது, அந்த 40 நாட்கள் அவர் வனாந்திரத்தில் இருந்தபோது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் அவர் பிசாசால கேலி செய்யப்பட்டு தூண்டப்பட்டார். அவர் அதை பொறுத்துக்கலன்னா அவர் அவனை கிரகத்திலிருந்து தூக்கி வீசி இருக்கலாம், ஆனாலும் அவர் அதை பொறுத்துக்க வேண்டியிருந்துச்சு. அவர் பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டார். பிசாஸ் அவரை சாதாரணமாக வெளியில் வர விடலை. பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்னா, அவரை அங்கே தூண்டி சோதனைக்கு உட்படுத்த முயற்சி செஞ்சார். அது என்ன அவசியம், ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த சோதனைகள் முடிவடைஞ்ச உடனே அவர் அதிகாரத்தோடு தன் ஊழியத்தை தொடங்கினார். ஆக வல்லமை வெளிப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சோதனைகளில் வெற்றி பெறணும். தாவீது கிரீடம் அணிவதற்கு 20 வருடங்களுக்கு முன்பாக ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அந்த 20 வருஷங்களில் என்ன நடந்தது? அவர் சோதனை செய்யப்பட்டார். அதாவது சவுல் அவரை சுற்றி துரத்தி அவரை கொல்ல முயற்சி பண்ணா. யோசேப்பு பற்றி என்ன? அவர் சிறுவனாக இருந்தப்போ அபிஷேகம் செய்யப்பட்டார். இன்னும் அவர் செய்யாத குற்றத்துக்காக 13 வருடங்கள் சிறையில் கழித்தார். அவர் வாழ்க்கையில் அந்த அதிகாரம் வெளியிடப்படுறதுக்கு முன்னாடி அவர் சில சோதனைகளை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனவே இயேசு, நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மற்றும் மனத்தாழ்மையும் உள்ளவர்னு சொன்னார். அன்புங்கிறது திமிர், பெருமை, முரட்டுத்தனம் இல்லை. ஒரு பெருமை உள்ள நபர் எப்பவுமே மற்றவங்களோட தங்களை சிறந்தவங்க தான் நினைக்கிறாங்க. அவங்க எப்பவும் நாங்கள் சொல்கிறது தான் சரின்னு நினைக்கிறாங்க. அவங்கள போல் புத்திசாலித்தனம் இல்லாதவங்களை அவங்க இழிவாக பார்க்குறாங்க. அவங்கள போல் கல்வி அறிவு இல்லாதவங்களை அவங்க இழிவாக பார்க்குறாங்க. அவங்க உங்களை
உண்மையிலேயே முட்டாள்தனமா உணர செய்யலாம். அது நாம் செய்யக்கூடாத ஒன்று. நாம் யாரையும் முட்டாள்தனமாக நினைக்கக்கூடாது. நாம் எப்பவும் மக்களை உயர்த்தணும். ஒவ்வொரு முறையும் யாராவது என்னை சுற்றி இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் நல்லா உணர வைக்க நல்ல முடியும். ஒரு தடவை நான் படித்தேன், ஒருத்தரை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கும்போது நீங்கள் சொன்னதை அவங்க எப்பவும் நினைவில் வச்சுருக்க மாட்டாங்க. அதுவே அவங்கள நீங்கள் உணர வச்சிங்கன்னா அவங்க நினைவில் வச்சுருப்பாங்க. ஆமே. நீங்கள் மக்கள் கூட்டத்தில் இருக்கும்போது 10 பேர் அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள 5 பேர் உங்களுக்கு தெரியும், மற்ற 5 பேர் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம நமக்கு தெரிஞ்ச 5 பேரோடு போக தான் ஆசைப்படுறோம். இருந்தாலும் யாராவது தனிமையாக சங்கடமாக தோன்றுனா நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக பேசலாம், தியாகம் செய்யலாம், மற்றும் அவங்கக்கிட்ட அன்பாக நடக்கலாம். நீங்கள் வசதியாக இருக்கிறவங்களோட பேச வேண்டாம், போய் யாரையாவது நல்லா உணர செய்யுங்க. ஆமென். இதெல்லாம் தேவன் என்கிட்ட சொன்ன மற்றும் பல ஆண்டுகளாக எனக்கு கற்பித்த எளிய விஷயங்கள். அன்புங்கிறது ஏதோ ஒன்று, அது ஏதோ ஒரு உணர்வு. இது வெறும் வார்த்தை இல்லை, இது மக்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம். இது அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிற ஒன்று. அது அவங்கள மிகவும் சிறப்பாக உணர வைக்கும், அது குணமாக்குது. உடைந்த இதயங்களை குணப்படுத்துறது உண்மையான அன்பு. தேவ் என்னை பயங்கரமாக நேசிக்கிறார். மேலும் உங்களை நிறைய பேருக்கு என் கதை தெரியும். நான் என் வீட்டில் வாழ்ந்த 18 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் தவறாக நடத்தப்பட்டேன். யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு முதல்ல வந்த பையனையே மணந்தேன். நம்பிக்கையற்ற மக்கள் அவநம்பிக்கையான முடிவுகளை எடுக்கிறாங்க. மற்றொரு 5 ஆண்டுகள் வேதனை துயரும். அவர் ஒரு கான்மேன் மற்றும் திருடன், மேலும் வேலை செய்ய மாட்டார், மற்ற பெண்களோடு எல்லா நேரமும் சுற்றி திரிவார். இறுதியாக விரக்தியில் நான் என் அம்மா அப்பா இருந்த வீட்டுக்கு திரும்பி போனேன். எங்கள் அப்பாவை தவிர்க்க நான் என்னுடைய முழு நேரத்தை செலவிட போகிறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் இனி இந்த நபரோடு வாழ முடியாது, என்னால் தனியாக இருக்கவும் முடியல. நான் வேறு என்ன செய்ய போகிறேன்? நான் ரொம்ப நேரம் வீட்டில் இருந்ததில்லை. டேவ் மேயர் எங்கள் மாடியில் வசித்து அவரோட பணிபுரிஞ்ச ஒரு இளைஞனை அழைச்சிட்டு போகிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்னார். என்னுடைய பெற்றோர்கள் 2 குடும்பங்கள் கொண்ட ஃப்ளாட் ஒன்று வச்சுருந்தாங்க. மேலும் அவர் மனைவி வேணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். அவரோட ஜெபத்தில் அவர் தேவன்கிட்ட என் உதவி தேவைப்படுற யாருக்காவது என்னை காட்டுங்களேன்னாரு. அதுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? நீங்கள் உங்கள் கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ ஜெபித்திருந்தா பரிபூர்ணத்துக்காக ஜெபித்திருப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு நபரோட குழப்பத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யலை. அதாவது நாங்கள் எப்படி ஒன்றா இணைஞ்சோம், என்ன நடந்ததுன்றதை பற்றி நினைக்கும்போது கூட அது நடந்தது. அதாவது தேவும் நானும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. எப்படிப்பட்ட தேவனவர்! உங்கள் அற்புதம் உங்கள் வீட்டின் முன் எப்போது தோன்றும் என்பதை உங்களால் கணிக்க முடியாது. நான் அழகா இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டாரு. நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு என் அம்மா காரை கழுவிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஏய் நீ அந்த காரை கழுவி முடிச்சதும் என்னோட காரை கழுவணும்னாரு. நான் சொன்னேன், நீங்க உங்க காரை கழுவ விரும்பினா அதை நீங்களே கழுவுங்க. உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். அவர் சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் அவருக்குள்ளே இருந்த விஷயம் என்னென்னா அதுதான் எனக்குரிய பெண். நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதாவது 2 விஷயங்களில் ஒன்று மட்டுமே இருந்தது. ஒன்று, அவர் பைத்தியமாக இருந்தார். இல்லை, அவர் உண்மையிலேயே பரிசுத்தாவியால் வழி நடத்தப்படுறார். எங்களுக்கு 5 தேதி இருந்தது, அதில் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். மேலும் அவர் ஞானஸ்தானம் பெற்றார், ஆவியால் நிரப்பப்பட்டார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் தேவாலயத்தில் இருந்தார். நான் நட்ஸாக இருந்தேன். 9 வயது இருக்கும்போது நான் ஞானஸ்தானம் பெற்றேன். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா என் அப்பாவோட ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நான் தப்பிச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் உண்மையிலேயே படிக்கலை, ஆனால் இப்போ என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன். தேவன் என்னை கவனிச்சுக்குவார்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்னை கவனித்தார். என்னுடைய
சூழ்நிலையிலேருந்து அவர் என்னை வெளியில் கொண்டு வரல. நான் ஜபித்த ஜபத்திற்கு அவர் பதில் அளிக்கல. ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறியதான் நம்புகிறேன். அவர் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரல, ஆனால் அவர் என்னை அதன் மூலம் ரட்சித்தார். எனக்கு என்ன கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளை பெற்றேன். எனவே சில சமயங்களில் தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய தேவையான உபகரணங்களையும் அனுபவத்தையும் உங்களுக்கு தரப்போகும் சில விஷயங்களின் வழியாக நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆமென். எங்களுடைய முதல் அவுட்டிங் நாங்கள் பந்து வீச போனோம். டேவ் கேட்டார் ஏதாவது குடிக்க வேணுமானு. ஒரு பீர் வேணும்னு சொன்னேன். கிளாஸில் குடிக்கிறியான்னு, இல்லை நான் பாட்டிலில் அப்படியே குடிப்பேன்னு சொன்னேன். திருமணமாகி 3 வாரங்களுக்கு பிறகு அவர் என்னை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன ஆச்சு? அதனால் தொடக்கத்தில் அன்புன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. யாரையும் எப்படி நேசிக்கிறதுன்னு தெரியாது, அன்பை எப்படி படுறதுன்னு எனக்கு தெரியாது. அன்புன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்னை நேசித்தார். அவர் எனக்காக செஞ்ச காரியத்தில் ஒன்று, நீங்கள் யாரோ ஒருத்தரோடு வாழலாம், இல்லை காதலிக்க ரொம்ப கஷ்டமான ஒருத்தரை திருமணம் செஞ்சிட்ருக்கலான்றதால நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாலும் அவர் என்ன அனுமதிக்க மாட்டார். அப்படி தெரிஞ்சாலும் அவரை மகிழ்ச்சியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் அவரை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. பிரச்சனைகள் உள்ள ஒருத்தரோடு நீங்கள் உறவில் இருந்தால் அவங்களோட பிரச்சனைகளுக்கு காரணமாக நீங்கள் இருக்காதீங்க. வேறு வார்த்தையில் சொல்கிறதானா, அவங்க மகிழ்ச்சியாக இல்லைனா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பார்க்க ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டாம். புரியுதா? இயேசுதான் உங்களுடைய மகிழ்ச்சின்னு நீங்கள் முடிவு செய்யுங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப பைத்தியம் ஆகிடுவேன். ஏன்னா மகிழ்ச்சியற்றவர்கள் மற்றவங்களை மகிழ்ச்சியற்றவர்களாக மாற்ற விரும்புகிறாங்க. அவர் வெளியில் போய் மகிழ்ச்சியாக இருந்ததால் நான் ரொம்ப பைத்தியம் ஆகிடுவேன். நான் நினச்சேன் நான் படுற வேதனை பற்றி நீங்கள் கவலையப்படுறதில்லை. நான் என்னை பற்றியே அனுதாபப்பட்டு இருப்பேன். என்ன நினச்சே வருந்துவேன். நடைமுறை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முடிவாக டேவ்கிட்ட எனக்கு தேவையானது இருந்ததை நான் கவனித்தேன். இந்த இடத்துல நீங்கள் அதை கடந்து செல்ல முடிஞ்சால் உண்மையிலேயே யாருக்காவது நீங்கள் உதவ முடியும். ஏன்னா காயமுற்ற மற்றும் தவறாக நடத்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு சேவகன் தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு உதாரணம் தேவை. ஆமே. மேலும் அவங்க என்ன செய்யணுங்கிறது எல்லார்கிட்டையும் நம்ம சொல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் அவங்களுக்கு காட்டணும். தேவ் என்னை அளவுக்கு மீறி நேசிச்சிருக்காரு. அது தேவன் அவருக்கு கொடுத்த பரிசுன்னு எனக்கு தெரியும். என்னை நானே விரும்பலை. வேறு யாரால் எப்படி என்னை விரும்ப முடியும்னு எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு மறுபடியும் பெருமைப்படுறதுக்கான வழியை உருவாக்குறது எப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் மற்றவங்கள விட சிறந்தவங்கன்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது நம்ம எதை செய்ய முடியுமோ அதை தேவனுடைய கிருபையால் செய்கிறோம். என்னுடைய திறமையை பொருட்படுத்தாமல் ஒரு போதகராக எனக்கு இருக்கும் இந்த வரம் கிருபை, இது எனக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் நான் கடினமாக உழைக்கிறேன். நான் படிக்கிறேன், தயாராகிட்டே வரேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு நான் அடிபணியே முயற்சிக்கிறேன். மேலும்
அடுத்த 25 நிமிஷங்களில் இங்கேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் வழி நடத்த முயற்சிக்கிறேன். அதாவது திருமணம் செஞ்சுக்க விரும்புகிற ஒரு தனி ஆணாவோ அல்லது பெண்ணாவோ உங்களை கற்பனை செஞ்சுக்கோங்க. குறையற்ற மற்றும் ஆவிக்குரிய குணங்களை கொண்ட ஒருத்தருக்காக ஜெபிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கற்பனை செஞ்சு பாருங்களேன், தேவனே நீங்கள் விரும்பியபடி என்னை பயன்படுத்துங்கள். இதை கேட்டால் உங்களுக்கு உற்சாகமாக இல்லை இல்லையா? அது சரி, அடுத்த 20-30 வருஷங்களில் நீங்கள் சரியாக நடக்கிறதுக்கு நான் போதுமான அளவு கற்பிக்கணும். நீங்கள் அதை செய்வீங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையால் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்பியதை விட அதிகமாக உங்களை நீங்களே எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒன்று சொல்லட்டுமா? தேவன் மட்டும் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. அவர்தான் எல்லாமே. நாம் அவருடன் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. அதுதான் மனிதாபிமானம். தேவனின் மீது அந்த சார்பு, அது அவருக்கு தெரியும். அது அவரிடமிருந்து வருகிறது. உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.